அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன பில்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் இந்த இடத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு. அது என்னன்றதை பற்றி பார்த்தோம்னா, ஒரு தமிழ் மன்னன் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தமிழர்களோட வீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அவங்க எந்தெந்த நாடுகள்லாம் கடல் கடந்து போயிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ இந்த தமிழ் மன்னனை பற்றி சொல்லும்போது முழுக்க முழுக்க தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் முழுக்க தமிழ்லேயே சொல்கிறேன். அதில் ஏதாவது சொல் குற்றம் பொருள் குற்றம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் சேரன் பெருமாள், மூன்றாம் சேரன் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய இருந்த இடம் பார்த்தீங்கன்னா சேரநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சேரநாடுன்றது தமிழ்நாட்டோடல இருந்த ஒரு இடம் தான். அதாவது இன்னைக்கு அதை கேரளான்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாமே ஒரே இடமா தான் இருந்தது. நான் சொல்கிறது 1400. ஸோ கேரளாவில் இருந்த ஒரு மன்னன் மூன்றாம் சேரன் பெருமாள். அவரோட உண்மையான பெயர் பாஸ்கர் ரவிவர்மன் அப்படின்றது அவரோட பேரண்ட்ஸ் வச்ச பேர். பட் அதுக்கப்புறமா அவர் முடிசூடினதுக்கப்புறம் மூன்றாம் சேரமன் பெருமாள் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஸோ அங்கே இருந்த ஒரு மன்னர் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இவ்வளோ தூரம் அப்படின்னா எவ்வளோ தூரம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம், நான் எங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு இன்னும் வியப்பூட்டுற மாதிரி இருக்கும். ஆமாங்க, நான் இப்போ இருக்கிறது இந்தியாவே கிடையாது, இது கல்ஃப் கண்ட்ரி சொல்லுவாங்க, அரபு நாடு. அரபு நாடுன்னா அரபு ஒமானில் இருக்கிற சலாலா அப்படின்ற ஒரு பகுதியில் நான் இங்கே இருக்கிறேன். சலாலாவில் இந்த சமாதி இருக்கு. இந்த சமாதி யாரோடதுன்னா மூன்றாம் சேரமன் பெருமாள். ஸோ இவர் ஏன் இங்கே வந்தார், இங்கே இந்த இடத்துல எதுக்கு ஒரு சமாதி வச்சாங்க அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா 798 கிபி 798, இப்போ நாம 2020 இருக்கிறோம். கிபி 798 இவர் மன்னராக இருந்தார். எந்த இடத்துலனா கேரளாவில். அப்போ அதை நம்ம சேரநாட்டு அப்படின்னு பகுதி சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துல மன்னராக இருந்தவர் 798 834 கிபி 834 கிட்டத்தட்ட 36 வருடங்கள் மன்னராக இவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 834 தன்னோட நாட்டை 12 பகுதிகளாக பிரித்து தன்னோட கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்கள ஆட வச்சுட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே கேரளாவிலேருந்து கிளம்புனா கடல் வழி பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேரடியாக வந்து சேர்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது சலாலா தான். ஸோ சலாலாவுக்கு வந்து அறிவித்து அங்கே அவர் முஸ்லீம் மதத்தை ஏற்று திருப்பி வரும்போது இந்த பகுதியில் 4 ஆண்டுகள் இருந்திருக்கார். 4 ஆண்டுகள் இருந்து 838 அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். அவர் மரணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்த யாருமே வந்து ஒரு அரபிக் நாடு, ஒரு பாலைவன தேசம் அப்படின்னு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க பச்சை பசைல்னு தென்னை மரம், வாழை மரம். நீங்கள் இதை விமானத்துல இருந்து பார்க்கும்போது கூட இந்த இடத்த பார்த்தா இது கேரளாவுக்கு மேலே பிறக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பசுமை வாய்ந்த இடமா இது இருக்கு. நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஒரு கற்பனை கதையோ கட்டுக்கதையோ கிடையாதுங்க. இது எல்லாமே கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்க சேரமான் காதலி அப்படின்ற புத்தகத்துல இருந்து எடுத்த குறிப்புகள் மூலமா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது 1977 கண்ணதாசனால பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, அவர் வெளியிட்டு இருக்காரு. மேலும் இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமியோட சிறந்த புத்தகத்துக்கான விருதும் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த புத்தகத்துல இருந்து எடுத்த விஷயங்கள் மூலயமா தான் உங்களுக்கு இது எடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புறேன். இது போக கூடுதல் தகவலாக என்னன்னா, கேரளாவில் ஒரு மசூதி இருக்கு, அதுதான் இந்தியாவில் முதல் கட்டப்பட்ட மசூதி, அதுவும் இவரால் கட்டப்பட்டது தான். இப்போ நாம இந்த இடத்தை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் கேரளாவில் வாழ்ந்த மூன்றாம் சேரமன் பெருமாள் எப்படி சலாலாக்கு கடல் வழியாக போனார் அப்படின்றத உங்களுக்கு புரியணுன்றதாக காமிச்சிருக்கோம். அவர் சலாலா அடைஞ்சு அங்கேருந்து மெக்கா போய் நபிகளை சந்தித்து இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு திருப்பி சலாலான்ற பகுதிக்கே வந்து 4 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து மறைந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த உடலை அங்கே புதைச்சாங்க. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். நண்பர்களே, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த காணொலியில் பதிவிட்டிருக்க பதிவு எதுவுமே கதையோ கட்டுக்கதையோ கற்பனை கதையோ கிடையாது, எல்லாமே உண்மை கதை. அதுக்கான ஆதாரங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. இப்போ கவியரசு கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தோட முதல் பக்கம், அதோட 300 அதோட வருடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவரோட புத்தகத்துலேருந்து எடுத்த ஒரு பதிவு தான். ஸோ ஒரு தமிழ் மன்னனோட வரலாறு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை உங்களோட நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி.